தேவன் அறுவருக்கும் ஜெபம். நம்ம பலவிதமான ஜெபங்களை ஏறெடுப்போம். உபவாச ஜெபம், நள்ளிரவு ஜெபம், அதிகாலை ஜெபம், தனிமை ஜெபம், குடும்ப ஜெபம், 24 மணி நேர ஜெபம், கண்ணீர் ஜெபம், முழங்கால் ஜெபம் என பலவிதமான ஜெபங்களை நம்ம ஏறெடுப்போம். ஆனால் ஜெபம் அப்படிங்கிறது நாம் ஆண்டவரோடு பேசுகிறது. நம்ம ஜெபத்தை ஆண்டவர் விரும்புகிறாரா இல்லை அறிவிருக்கிறாரா? கண்டிப்பாக நம்ம ஜெபிக்கிறத ஆண்டவர் விரும்புவார். ஆனால் நம்ம ஜெபிக்கிற எல்லா ஜெபத்தையுமே ஆண்டவர் விரும்புவாரா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஆண்டவர் அறிவருக்கும் ஜெபங்களும் சில உண்டு. அதை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் 28:9 பார்த்தீங்கன்னா, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வேதத்தை வாசிக்காமல் நாம் எப்போ பார்த்தாலும் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறதுனால ஒரு பலனும் இருக்காது. ஆண்டவர் அந்த ஜெபத்தை அருவருக்கிறாரு. நாம் ஜெபத்தில் அது வேணும் இது வேணும்னு கேட்போம். ஆனால் அது தேவனுக்கு விருப்பமா அப்படின்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கோமா? ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்களா? இனியாவது கரெக்டாக பைபிள் வச்சு அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்ம ஜெபிச்சோம்னா நம்ம ஜெபமும் கண்டிப்பாக கேட்கப்படும். ஆமீன்.